உடல் நலம் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும் டெங்கு காய்ச்சலை தற்காத்துக் கொள்ள சில வழிமுறைகள் பருவமழை தொடங்கும் காலத்தில் சீதோஷ்ண நிலை மாற்றத்தால் டெங்கு காய்ச்சல் அதிக அளவில் பரவுகிறது ரெண்டாயிரத்தி பதினேழில் டெங்கு காய்ச்சலுக்கு இந்தியாவிலேயே அதிக உயிர்களை பறிகொடுத்த மாநிலம் தமிழ்நாடு ஆனால் அந்த பேரிழப்பிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்பதையே சமீபத்திய உயிரிழப்புகள் சொல்கின்றன இதுவரை நகரில் மூன்று உயிர்களை டெங்கு காய்ச்சலுக்கு கொடுத்திருக்கிறோம் டெங்கு பரவும் விதம் அறிகுறிகள் அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் என நம்மை தற்காத்துக் கொள்ள சில வழிமுறைகளை பார்க்கலாம் டெங்கு எப்படி பரவுகிறது ஏடிஎஸ் ஏஜிஎஃப்டி வகையைச் சேர்ந்த கொசுக்கள் கடிப்பதால் பரவும் வைரஸ் நோய் இது இந்த கொசுக்கள் பெரும்பாலும் பகல் நேரங்களில் வளம் வரக்கூடியவை கொசு கடித்து ஐந்தாறு நாட்களில் காய்ச்சலுக்கான அறிகுறிகள் தென்படத் தொடங்கும் டெங்கு காய்ச்சல் மற்றும் டெங்கு ஹாமோராஜிக் காய்ச்சல் என்று இரண்டு வகைகள் இருக்கின்றன முதல் வகை ப்ளூ காய்ச்சல் போன்றது இரண்டாம் வகை காய்ச்சலால் உயிரிழப்பு கூட ஏற்படும் அறிகுறிகள் காய்ச்சல் தலைவலி கண்ணுக்கு பின்புறம் எடுக்க தொடங்கும் வழி போன்றவை முதற்கட்ட அறிகுறிகள் தசை மற்றும் மூட்டு வழி பசியின்மை சுவையை உணர முடியாமல் போதல் தட்டம்மை போல மார்பு மற்றும் மூட்டுக்கள் அருகே சரும பிரச்சனைகள் வரக்கூடும் குமட்டலுடன் கூடிய வாந்தி நாம் செய்ய வேண்டியவை வீட்டைச் சுற்றி தேங்கியிருக்கும் தண்ணீரில்தான் டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசுக்கள் இனவிருத்தி செய்கின்றன எனவே தண்ணீர் தேங்கவிடாமல் பார்த்து கொள்வது தலையாய பணி குப்பைகள் வீணாகும் பொருட்களை முறையாக அப்புறப்படுத்த வேண்டும் கொசுவலை முழுக்கை முழுக்கால் சட்டைகள் என்று கொசு கடிக்காமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் டெங்குக்கான அறிகுறிகள் தென்பட்டால் கால தாமதம்றி மருத்துவரை கலந்தாலோசிக்க வேண்டும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய உடல் நலம் அறிவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோ தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட்